சென்னை மேயரிடம் பாலியல் அத்துமீறல். திமுகவின் முன்னாள் எம்எல்ஏவின் வீடியோ அதிரடியாக வைரலாகி வருகிறது. சென்னை மேயருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த திமுக முன்னாள் எம்எல்ஏவுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, என்னதான் நடந்தது என்பதை இந்த ஒரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம். சென்னையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்த தீரன் சின்னமலை நினைவு நாள் நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாவுக்கு திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக வீடியோ வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் நடந்த இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை மேயரின் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட திமுகவின் முன்னாள் எம்எல்ஏ பரபரப்பை ஏற்படுத்திய வீடியோ. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 218வது நினைவு தினத்தையொட்டி கடந்த 3ஆம் தேதி அவரது திருவுருவச் சிலைக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் மரியாதை செலுத்தினர். அந்த வகையில் சென்னை கிண்டி திருவிக்கா புலிர்பேட்டை வளாகத்தில் அமைந்துள்ள தீரன் சின்னமலையின் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இந்த அரசு நிகழ்ச்சியில் மேயர் பிரியாவுக்கு திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கதாரம் பாலியல் தொலை கொடுத்ததாக அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வீடியோவில் தீரன் சின்னமலையின் சிலை அருகே ஒரு புறத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் நின்று கொண்டிருக்கார். அவருக்கு எதிரில் மேயர் பிரியா நின்று கொண்டிருக்கார். தீரன் சின்னமலையின் சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சரை தொடர்ந்து ஒவ்வொருவாக மலர் தூவி மரியாதை செலுத்திக் கொண்டனர். அப்போது முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் மேயர் பிரியாவின் கையை பிடித்து இழுத்து தனக்கு முன்னால் நிற்க வைத்தார். அவரது செயலை விரும்பாத மேயர் பிரியா உடனடியாக கையை தட்டிவிட்டார். மேலும் அநாகரியமாக உணர்ந்த அவர் முகம் சுழித்தார். அதே போல மரியாதை செலுத்த செல்லும் பிரியாவை கையால் தள்ளிவிட்டு தான் சென்றார். அதன் பிறகும் மேயர் பிரியாவை உரசியபடி நின்று அவருக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாக அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. பொது இடத்தில் இது போன்ற மோசமான சம்பவத்தில் நடந்தால் அந்த நிகழ்ச்சி முழுவதுமே மேயர் பிரியா அநாகரியமாக உணர்ந்தபடி காணப்பட்டார். பின்னர் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய மேயர் பிரியா உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். முதலமைச்சர் பங்கேற்ற அரசின் நிகழ்ச்சியில் பெண் மேயருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ள பலரும் முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளனர். மேயர் இந்த நிலை என்றால் சாதாரண மக்களின் நிலை என்ன என்று சமூக வலைதளங்களில் கேள்வி மேல கேள்வி எழுப்பிக் கொண்டு வருகின்றனர். இதே மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.